வரும் 2024-25 நிதியாண்டிற்குள் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் செய்திருப்பதாக மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் தொப்பும்பாடி துறைமுகத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை, கொச்சி, விசாகப்பட்டினம், பாராதீப் துறைமுகங்கள் உலகத்தரத்திற்கு மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் மீன்வளம் சார்ந்த கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். Fishing harbors is the fully international standard modernized harbors. Here the facilities will be available while they come out from they purchased from the fisherman. It directly goes in the processing unit. Processing unit also available inside, and ice plants also available in, inside. Apart from that, we will be provide medical facilities and whatever the international standard is available, that facilities is going to available. Because of this international facility, the fisherman people, they can get good price in the international market.